வணக்கம் எல்லோருக்கும். நான் உங்கள் சுவானியா லோகேஸ்வரன். நான் இன்றைக்கு உங்களுக்கு என்ன சாப்பாடு இன்றைக்கு செய்வோம்? நாங்கள் இன்றைக்கி சுக்கட்டியில் ஒரு சாப்பாடு செய்வோம். இந்த சுக்கட்டியில் இந்த சுக்கட்டியை வந்து ஒவ்வொரு நாட்டில் ஒரு மாதிரி சொல்லுவீங்க. சுக்கட்டி இது வந்து சுக்கட்டி என்று சொல்லுவினோம், சுக்குனி என்று சொல்லுவினோம், குறிச்சித்தன்று சொல்லுவினோம், பல மாதிரி சொல்லுவினோம். இந்த இதை சுக்கட்டியை இதில் தான் வந்து நாங்கள் இன்றைக்கு சேர்ப்போம். இது வந்து கடையில் வாங்கின சுக்கட்டி இல்லை, இது வந்து எங்கள்கிட்ட தோட்டத்தில் வந்த சுக்கட்டி. இது ஒரு வித்தியாசமான சாப்பாடு இருக்குது. இது வந்து இன்றைக்கி அடுப்பில் நான் உங்களுக்கு சமைக்க போகிறதில்லை. இது வந்து செய்துட்டு ஈஸியான ஒரு சாப்பாடு. இது வந்து நீங்கள் அவனுக்குள்ள வச்சு எடுக்க போகிறீங்க. ஓகே, வாங்க செய்வோம். தேவையான பொருட்கள்: ஒரு சுக்கட்டி, மைதாமா, மிளகாய்த்தூள், உப்பு, வெங்காயம், புதினா இலை, மஞ்சள்மா. முதல்ல இதை நாங்கள் வந்து இப்போ தோல் சீவிட்டேன். தோல் சீவிட்டு வந்து இது இப்படி ஸ்க்ரேப் பண்ணி எடுக்க போகிறேன். இங்கேருந்து சுக்கட்டியை வந்து நான் இப்போ ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டேன். இனி இந்த வெங்காயத்தையும் நான் இதுக்குள்ளே ஸ்க்ரேப் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு வந்து சுக்கட்டியும் வெங்காயமும் ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருக்குது. இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் மைதாமா இது வந்து போட போகிறேன். கணக்கு தேவையில்லை, நாலு கரண்டி போட்டிருக்கிறேன். பிறகு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறீங்க. இதுக்கு இது சின்னாக்கள் சாப்பிட போகிறீங்க போயினமாதிரி சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக பாவியுங்கோ, கணக்கு பாவிக்காதீங்கோ. பிறகு இதுக்குள்ள வந்து மஞ்சள் தூள் போட போகிறீங்க. நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்டி அரோமா உப்பு போட போகிறேன். உங்கள் விருப்பம் வேண்டாம், உங்களுக்கு உள்ளி விருப்பம் வேண்டாம், உள்ளி பவுடர், புதினா இல்லை. இதோடு சேர்த்து நீங்கள் வந்து ஒலிவன் ஆயில் கொஞ்சம் விட போகிறீங்க. இதுக்கு இதுக்கு நீங்கள் கணக்கையில் கொஞ்சம் கெஃபை பாவிக்க போகிறீங்க. அதோட இதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் மிளகுத்தூளும் போட போகிறீங்க. இப்போ நீங்கள் இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறீங்க. இது ஒரு நல்ல ஆரோக்கியமான, இப்போ சுக்கட்டி வந்து பெருசாக நீங்கள் சமையலுக்கு பாவிக்க மாட்டீங்க, இப்படி செய்து கொடுத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவீங்க. கெஃபை வந்து இப்போ பொங்கி வாரத்துக்கு இப்போ நாங்கள் அவனுக்குள்ளே தானே வைக்க போகிறோம். அப்போ அவனுக்குள்ள வைக்கக்குள்ளே வந்து கெஃபை கொஞ்சம் போட்டால் தான் கொஞ்சம் நல்லா வரும். இந்த தட்டுக்கு வந்து நான் பேக்கிங் பேப்பர் விரிச்சிட்டேன். விரிச்சிட்டு இப்போ இதை வந்து இதில் இப்படி நீங்கள் பரவி வச்சிங்கண்டா. ஓகே ஓகே, இதை நான் இனி அவனுக்குள்ள வைக்க போகிறேன். அவன் போட்டுக்குது, நான் அவனுக்குள்ள வைக்க போகிறேன். ஓகே, இது இப்போ ஓகே. இப்படி இந்த ப்ரௌனாக மேலுக்கு வர வேணாம், இப்படி வந்தால் இது ஓகே, ரெடி ஆயிட்டுது. இப்போ எங்களுக்கு இந்த சாப்பாடு ரெடி ஆயிட்டுது. இது வந்து நீங்கள் இப்படி எடுத்து சாப்பிடலாம். சின்னாக்கள் நல்ல வடிவாக விரும்பி சாப்பிடுவினா நல்ல ஆரோக்கியமான உணவும். ஓகே, நீங்களும் செய்து பாருங்கோ. பார்த்தீங்களா, சின்ன சாப்பிட, நன்றி.